அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, கிராமம் சார்ந்த கிராமம் ஆர்வம் கொண்ட கிராம ஊராட்சிகளில் இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு, உங்களுடைய கிராம வளர்ச்சி திட்டம் 2021-22 என்னென்ன திட்டங்கள் கிராம சபையில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் அப்ரூவ் ஆகியிருக்கு, என்ன ப்ராக்ரஸில் இதுக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்கள் எடுத்தது முடிச்சிருக்காங்கிறத நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக வைத்திருக்கிறேன். ரேஷன் கார்டு சம்மந்தமாக 6 பதிவுகள், கவர்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தமாக 69 பதிவுகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 பதிவுகள், COVID-19 அரசு உதவி திட்டங்கள் குறித்து 28 பதிவுகள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், RTA குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 66 வீடியோக்கள். டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ekramaswaraj.government.in இந்த வெப்சைட்டில் தான் தற்போது நம்முடைய கிராம சார்ந்த எல்லாத்திலையும் சிம்பிளிஃபை பண்ணி மொத்தமாக மெர்ஜ் பண்ணி வந்தாங்க. முன்னாடி GPDP வெப்சைட்லேருந்து அதில் அவ்வளோ தெளிவான தகவல் இல்லை. இந்த வெப்சைட்டில் உங்களுடைய கிராமம் சார்ந்த தகவல் எல்லாமே தொகுத்து மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியுமா வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட தகவல்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2021-22 என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் நடந்து முடிந்த பணிகளுடைய ஃபோட்டோ எடுத்து ஜியோடக், அதாவது சேட்டலைட் அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூடோடு எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன தீர்மானங்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக கிளிக் பண்ணி நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் வந்து பிளானிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு அப்ரூவ்டு GP கிராம பஞ்சாயத்து, இதெல்லாம் மாவட்ட பஞ்சாயத்து, நமக்கு கிராம பஞ்சாயத்து தான் பார்க்க போகிறோம். அப்ரூவ்டு GPDP-யை கிளிக் பண்ணுறேன். 2021-22 நடக்கக்கூடிய திட்டங்களுக்கான கிராம பஞ்சாயத்தில் டெவலப்மெண்ட் பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்தியா முழுவதுக்குமான வெப்சைட்டு. நமக்கு தமிழ்நாடுங்கிற வேர்டுக்கு நேராக இருக்கக்கூடிய 12525 கிராமத்தை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, திருநெல்வேலியில் நாங்குநேரி, திருநெல்வேலி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுதேன். திருநெல்வேலி 204 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது, அதில் நாங்குநேரி யூனியன் எனக்கு, அதில் 27 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. முதல் பஞ்சாயத்து என்னுடைய பஞ்சாயத்து அலப்புப்புறம், அதை கிளிக் பண்ணிவிடுதேன். எஸ் அந்த வேர்டை கிளிக் பண்ண உடனே என்னுடைய கிராமத்துக்கான 2021-22 அப்ரூவ்டு ஆக்ஷன் பிளான் ரிப்போர்ட் வந்துட்டு. இதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபைல் கிடைக்குது. அதாவது எவ்வளோ மக்கள் தொகை, என்னென்ன யார் யாருக்கு காமன் ஒதுக்கியிருக்காங்களா, எப்படி ஒதுக்கியிருக்காங்க, எந்த திட்டத்துக்கு, தனித்தனியாக டீட்டெயிலான இதுவும் இருக்குது. இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தா இன்னும் கிளாரிட்டியாக கிராஃபிக்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது. பிளான் சம்மரி மொத்தம் வந்து எங்களுடைய பகுதிக்கு வந்து 37,74,877 ரூபா அமௌண்ட்டு சங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செக்ட்ரல் வியூவில், அதாவது கிராஃப் போட்டு பார்க்குறதா இருந்தால், ட்ரிங்கிங் வாட்டருக்கு 3,49,706 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு 19,46,524 ரூபா ஒதுக்கியிருக்காங்க டோட்டல். ரோடுக்கு வந்து அதே போல் 14,99,413 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சானிடேஷன் க்கு வந்து 3,49,707 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. வாட்டர் கான்வர்சேஷனுக்கு 3,28,940 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 37,74,877 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து டைடும் போட்டிருக்காங்க, யூனிடெட் அதாவது ஓன் ஃபண்ட்லையும் ஒதுக்கியிருப்பாங்க, 15th கமிஷனில் ஒதுக்கியிருக்காங்க, எம்ஜி எனர்ஜிஸ் மூலமாக ஒதுக்கியிருக்காங்க. அதை இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நிதியின் கீழே எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கங்கிறத கீழே பார்க்கலாம். ஸ்கீம் வைஸ் இதில் வந்து ஓன் ஃபண்டு எவ்வளவு, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் மகாத்மா காந்தி அது மூலமாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஃபினான்ஸ் 15th ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. இந்த கிராஃபில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ யூஸ் பிளான்டு, எவ்வளோ அமௌண்ட் அலர்ட் ஆச்சு, எவ்வளோ அது திட்டமிட்டிருக்காங்க, ரெண்டும் அதில் கொடுத்துருக்கு.
அலாட் பண்ணது இவ்வளோ ரூபா, அவங்க பிளான் வச்சுருக்கிறது இவ்வளோ ரூபா, ரெண்டும் ஈக்குவலாக வச்சுருக்காங்க. ஃபண்டு ஓன் ஃபண்டு வந்து 11,28,940 ரூபா. நேஷ்னல் ரூரல் மகாத்மா காந்தி மூலமாக ஒதுக்கியிருக்க ஃபண்டு வந்து 19,46,524 ரூபா. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒதுக்குனது வந்து பேசிக் கிராண்ட் வந்து 699,413 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து அலர்ட் ஆனதும் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கிறதும் ப்ரியாரிட்டி வைஸ் ஆக்டிவிட்டி டீட்டெயில் முன்னுரிமை அடிப்படையில் எதை எதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன திட்டங்கள் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடிங் பவர் பிளாக், அதாவது பவர் பிளாக் ஓகேஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டில் வாட்டர் டேங்க் தெருவில் வந்து அழகுபுரத்தில் போட போகிறாங்க தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்க, இதை செய்யக்கூடிய காலம் வந்து மார்ச் 2022 ஜூன் 2022 முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. 300,000 ரூபா ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரொவைடிங் பவர் பிளாக் சவுத் முத்தாரம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து 500,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஓன் ஃபண்டில். ப்ரொவைடிங் நியூ போர்வெல் மோட்டார் அண்ட் பைப்லைன் அழகுபுரம் வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு 328,940 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. குளத்து கரையில் வந்து லேண்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, மண்ணை அள்ளி சைடில் போடுவாங்க, எம்ஜி எனர்ஜி ஸ்கீம் மூலமாக பண்ணுறதுக்கு 10,00,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு குளத்தில் வந்து ஒதுக்கிறதுக்கு அதுக்கு 946,524 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ப்ரொவைடிங் பேவர் பிளாக் நன்னிக்குளத்தில் வந்து அம்மங்கல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து 399,413 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ப்ரொவைடிங் போர்வெல் மோட்டார் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பைப்லைன் நன்னிக்குளம் நன்னிக்குளத்துக்கு அந்த பைப்லைன் எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு 349,760 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ட்ரைனேஜ் அலப்புறத்தில் சாக்கடை அந்த பகுதிகள் மேம்படுத்துறதுக்காக 349,707 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ப்ரொவைடிங் பேவர் பிளாக் நன்னிக்குளம் வில்லேஜ் நார்த் ஸ்ட்ரீட் வடக்கு தெருவில் பண்ணுறதுக்கு 300,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 44,77,290 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அட்டாச்ட் ஃபைல் இதில் தான் இருக்குது என்னுடைய கிராமத்தினுடைய கிராம சபா தீர்மானங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகும். எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்துச்சு. எப்போ நடந்திருக்குன்னு எழுதியிருக்காங்கன்னா 2020 டிசம்பர் 15 செவ்வாய்க்கிழமை இந்த கட்டிடத்தில் நடைபெற்றது, என்னென்ன திட்டங்கள்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேஸ்டி தெருவில் பேவர் பிளாக்கு, மரக்கன்று, கசிவு நீர் குட்டை அமைக்க, மண் வரப்பு அமைக்க, பண்ணை குட்டை அமைக்க திட்டங்கள் எழுதியிருக்காங்க. முழு பக்கமும் இதில் இல்லை, அது தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா ஆர்டிஐ மூலமாக வாங்கிடுங்க. அதுக்கான பதிவில் இறந்தே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஓகே, இது டவுன்லோட் பண்ண ஃபைலில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தகவல் அவ்வளோவா தெளிவாக அதில் இருந்துமே ஃபுல் டீட்டெயில் இல்லைனாலும் எந்தெந்த திட்டத்துக்கு என்னென்ன அமௌண்ட்டு எந்த தேதியில் முடிக்க போகிறாங்கங்கிற டீட்டெயில் முழுமையாக இருக்குது, இது போதுமானது. அதுக்கப்புறம் இதில் முன்வைக்கக்கூடிய நான் தகவல் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜியோடேக் பணிகள் எது எது நடந்திருக்குங்கிறத காமிக்கன்னு சொன்னேன். ஜியோடேக்கிங் அந்த இடத்துல ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக 100% முடியலை வேலைகள் வந்து, ஏன்னா அதில் பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க எவ்வளோ பஞ்சாயத்துக்கு ஒதுக்கிந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்க எல்லாமே. 12,525 5,648 பஞ்சாயத்துகள் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நான் சூஸ் பண்ணுறேன் திருநெல்வேலி. நாங்குநேரி, அழகுப்புரம், லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது கரண்டாக உள்ள ஒர்க் மாதிரி அவங்க கொடுக்கல, லாஸ்ட் இயர் முடிஞ்ச ஒர்க் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காசு அப்ரூவ் பண்ணாங்க, காங்கிரீட் பேவர் பிளாக் ஏடி காலனி நன்னிகுளத்தில், அப்புறம் நியூ போர்வெல் போட்டதுக்கான பைப்லைன், ப்ரொவிஷன் ப்ளஷிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன்
ஆழ்துளை கிணறு உள்ளன்னு ஆழப்படுத்தினதுக்கு, எல்இடி லைட்டு எல்லாமே எந்த டேட்டில் அப்லோட் பண்ணாங்க அந்த இமேஜில் போனீங்கன்னா அதனுடைய ஜியோ டேக், எந்த லேட்டிடியூட் எந்த லேண்டிடியூட் அந்த இடம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இது போக இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுறேன். உங்கள் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர், வார்டு உறுப்பினர் அவங்களுடைய டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கப்பட்டனுடைய விவரங்கள் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் இல்லை, ஏன்னா ஒரு சில மாவட்டத்தில் எலெக்ஷன் நடைபெறாமல் இருக்குது. இது என்னுடைய அருகாமையில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். தமிழ்நாடு வார்டு மெம்பரும் தலைவரும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து சாத்தாங்குளம் பிளாக் கிளிக் பண்ணுறேன். புதுக்குளம் கிராமம் கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக பாலமேனன் அவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இதில் ஷோ பண்ணுது, ஆனால் ஃபுல்லாக ஷோ பண்ணலை. வார்டு மெம்பர் எத்தனை பேர் அவ்வளோ டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். அடுத்த என்ன வீடியோ பதிவுன்னு எதுவும் விருப்பப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.